அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இட்ரி சேனல். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி சிம்பிள் தான் பதிவாயிருக்கு. என்னதான் வந்து கிரீன் கேண்டில் பதிவாயிருந்தாலுமே கூட அது வந்து ப்ரீவியஸோட ஹையை தொடலை. ஸோ அதை என்னன்ற அனாலிசிஸ் நிப்டி பேங்க் நிப்டி அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நிப்டி வந்து மேலே ஏத்தமா அப்படின்றத நம்ம இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். அப்புறம் ஜொமேட்டோடைய கண்டிஷன் என்ன, அதாவது ஜொமேட்டோ வந்து டெக்னிக்கலா எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டலா என்ன என்ன ரேஞ்சில் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேர்த்திக்கான ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தா அது என்ன ரேஞ்சில் இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, நம்பாதீங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சேனல் T.me ஷேர் விக்ட்ரி. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கும், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி பிட்காயின் அதிலெல்லாம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் சொல்றது கிடையாது, அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய ட்ரைனிங் கிளாஸ் இருக்கு, சாட்டர்டே வந்து ஃபுல் டைம் இருக்கு, அதாவது ஆன்லைன் தான். காலையில 10:30 ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு ஈவினிங் வந்து 6:30 to 9:00 வரைக்கும் இருக்கும். சரி நண்பர்களே, July 2nd விருப்பப்படுறவங்க charity23@gmail.com உங்களுடைய பேரு, ஏஜ், லொக்கேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன் என்னவா இருக்கீங்க, அப்புறமா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய இதை அனுப்பி விடுங்க. கண்டிப்பா வந்து இந்த மெயில் அடிக்கி இதெல்லாம் இல்லாம அனுப்பாதீங்க. இதை அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ முன்பதிவு பண்ணிக்கோங்க, இன்னும் 2-3 தான் இருக்கு. சரி நண்பர்களே, நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து சார்ட் நிப்டியோட சார்ட் எடுத்து வைக்கிறேன், காட்டுறேன். நிப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பாசிட்டிவ்ல முடிஞ்சலாமே இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஏற்றம் இறக்கம் எல்லாம் சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் ஹை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு மேல ஏத்திருந்ததுன்னா இது வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம். பட் ப்ரீவியஸ் ஹை வந்து தொடல, இப்ப பாத்தீங்கன்னா இது கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதனுடைய சப்போர்ட் வந்து 15571 தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து மேக்சிமம் வந்து இது பாத்தீங்கன்னா 16,000 இந்த ரேஞ்சு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஃபில் பண்ணுச்சுன்னா 16,200 வரைக்கும் மேக்சிமம் போகலாம். அதாவது ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வந்து இந்த ரேஞ்சில தொட்டுட்டு திரும்பி இறங்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு நிப்டி, பேங்க் நிப்டில, இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரேட் பண்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், அதை கவனத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து பேங்க் நிப்டியோட சார்ட்டை காட்டுறேன். இதுதான் நிப்டியோட நிலைமை. ஆனா வந்து ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி வந்து ஒரு டோஜி சிம்பிள் தான் பதிவாயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம நாளைக்கும் வந்து இது இறங்கறதுக்கான வாய்ப்புகளா எனக்கு தெரியுது. ஸோ அது சப்போர்ட் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த 32,115. ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 34,395 இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்த்தா அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 32,793 அந்த ரேஞ்சு தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. பேங்கிங் செக்டர் ஏறினா மட்டும்தான் நிப்டி ஏறும், வெறும் ரிலையன்ஸ் மட்டுமே சப்போர்ட் பண்ணால் ஓரளவுக்கு சஸ்டெயின் தான் பண்ணும், ஒரே இடத்துல இருக்கும். பேங்கிங் செக்டாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இப்போ வந்து நான் ரிலையன்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இப்போ ஒரு குட் நியூஸ், அதாவது அந்த கம்பெனிக்கு குட் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆகாஷ் அம்பானின்றவர் தான் இப்போ ரிலையன்ஸோட சேர்மன், இப்போ ரிசைன் பண்ணனால, முகேஷ் அம்பானி ரிசைன் பண்ணனால அவரோட பையனுக்கு கொடுத்துருக்கனால அது ஒரு நியூஸ் இருக்கு. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ சப்போர்ட் லெவல்ல இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது காரணம் வந்து இன்னைக்கு எனர்ஜி செக்டர் வந்து நல்லா பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஸோ சப்போர்ட்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேல போகும்னு பாத்தீங்கன்னா 2,800 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஸ்டாக்கு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதாவது ரிலையன்ஸ் ஏறும் போது ஓரளவுக்கு அந்த நிப்டியும் வந்து 16,100, 16,200 அந்த ரேஞ்சு போகும். ஆனா வந்து பேங்கிங் செக்டரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்மா நம்ம வந்து ஓரளவு சொல்ல முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ரிலையன்ஸ் வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் 2,800 வரைக்கும் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிலையன்ஸை ஒரு கவனம் வச்சுக்கோங்க நண்பர்களே. இது ஏறினால்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நிப்டி வந்து கீழே டவுன் ஆகும் வந்துச்சு. அது காரணம் வந்து எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு 2-3 ஸ்டாக் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோடைய ரிவ்யூ பார்த்துருவோம் இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத. இப்போ ஒரு TVS மோட்டர் நேற்று சொல்லியிருந்தேன்,
இனிஷியலா ஆரம்பத்துல வந்து மார்க்கெட் தொடங்கும் போது என்னதான் ஒரு தடுமாற்றம் இருந்தாலுமே கூட பைனலா முடியும் போது நம்ம சொன்ன மாதிரி இந்த டார்கெட் நான் 840 டார்கெட் நேற்று சொல்லியிருந்தேன், இன்னைக்கு 842 வரைக்கும் போயிடுச்சு. அதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் டேட்டாவும் நல்லா வந்துச்சுன்னா 900 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாசத்துக்குள்ளார, அதாவது ஜூலை மாசத்துக்குள்ளார. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன் வந்து 900 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டரையும் பிளஸ் எம்என்டம் காட்டுறேன். மாருதி பார்த்துருவோம். நேற்றுக்கு பார்த்ததுதான் திருப்பியும் வந்து சொல்றேன், மாருதி இன்னைக்கு என்ட்ரி கிடைக்கல, ஆல்ரெடி வந்து இந்த ரேஞ்சிலே தொட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப்பா ட்ரிபிள் டாப்பா தெரியுது. ஸோ மேபி இந்த இடத்த தொட்டு தான் திருப்பி போன்றது ஒரு கணக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாருதியில இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம். மாருதி வந்து இல்லை பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை இங்கே வந்து கீழே டச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போதான்றதை நம்ம கவனிச்சு பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது எம்என்டம் பார்த்துருவோம். நேற்று சொன்ன ஸ்டாக்ல எம்என்டமும் வந்து இனிஷியலா வந்து தடுமாற்றம் இருந்தா கூட முடிய சொல்ல நல்ல நம்மளுக்கு கிரீன் கேண்டில் தான் பதிவாயிருக்கு, ஒரு ஹேமர் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. இது வந்து இன்னுமே மேலே போறதுக்கான நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 1150 வரைக்கும் போனேன், அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, திருப்பி வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸும் இருக்கு இந்த ஸ்டாக்ல. அதை மட்டும் யோசனை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது அசோக் லைலாண்ட் சொல்லியிருந்தாங்க, வேற என்ன ஸ்டாக் சொல்லியிருந்தேன், அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்டை பத்தி சொல்லிடுறேன். நேற்று பார்த்த ரிவியூல அசோக் லைலாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. நான் ஸ்லோவா தான் இந்த ஸ்டாக் வந்து வால்யூம் அதிகமா இருக்கு, ஸ்லோவா தான் ஏறும். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா 152 வரைக்கும் சொல்லியிருந்தேன். மேபி இது போட்டு இங்க போயிட்டு திரும்பி இறங்கத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. 152 கிட்ட போயிட்டு திரும்பி இறங்கத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல 156 வரைக்கும் போயிட்டு கூட இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டாக் வந்து கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஜொமேட்டோடைய கதையை பார்ப்போம். ஜொமேட்டோ ஏன் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கலா காட்டிடுறேன், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் காட்டுறேன். ஸோ ஜொமேட்டோ பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கூட இறங்கறதுக்கான வாய்ப்புகள் நான் பாக்குறேன். 50 ரூபா வரைக்கும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இந்த ஸ்டாக்ல. இது வந்து எந்த ரேஞ்சுக்கு போகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக் டவுன் கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா ஃபர்தர் 35 வரைக்கும் வரும். அதுக்கு இதனுடைய இதில் வந்து நிறைய வந்து நம்ம ரீட்டெயிலர் தான் நிறைய மாட்டிட்டு இருக்காங்க. யாருன்னா பப்ளிக் தான் மாட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி இன்ஸ்டிடியூஷனோ இல்லை வந்து டிஐஓ சேஃபாக இருக்காங்க. அவங்க வந்து அதிகமாலாம் வாங்கலை இந்த பங்கை. நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலில் காட்டுறேன் இதனுடைய டீட்டெயில்ஸை. நம்ம வந்து இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ண நேரத்தில் வாங்கி வச்சது நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஏறும் போது வாங்கினது எல்லா கடைசியில் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் இனிமேல் டவுனில் தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து கை வைக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அவரேஜும் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு டவுன் வரட்டும். இந்த ஸ்டாக் ஏன் ஆவரேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கிடையாது. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா இதுல வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ, அதிகமான கடன் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஸ்டாக்ல ஒன்றும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் காட்டுற பாருங்க. ஸோ நான் வந்து இப்போ screena.in அந்த சைட்டுக்கு போயிருக்கேன். இதுல வந்து ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாக் பி ரேஷியோவே போடல பாருங்க. அப்படி போடலன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து கை வைக்க கூடாது. ஸோ இதனுடைய புக் வேல்யூ வந்து இதனுடைய 2 times மேல அதிகமா இருக்கு. ஆர்ஓசி பாருங்க மைனஸ்ல இருக்கு, ஆர்ஓஇயும் மைனஸ்ல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 தான் இந்த இதுக்கு ஸ்டாக்குக்கு. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. நான் காட்டுறேன் உங்களுக்கு அதனால அப்படி சொல்றேன்னு. டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா 20 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா இந்த ஸ்டாக்ல வந்து டெப்ட் ஃப்ரீ, அதாவது கடன் கம்மியா இருக்கு. மற்றபடி எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. 2.69 times வந்து புக் வேல்யூ போயிட்டு இருக்கு. பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ஆனா வந்து இது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப வீக்கா இருக்கு. காட்டுற பாருங்க. உங்களுடைய காம்படிட்டர் இவங்களா இருக்காங்க. ஸோ அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாமே மைனஸ்ல இருக்கு பாருங்க. பாருங்க அதிகமாயிட்டே இருக்கு பாருங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸ்ல இருக்கு ஃபுல்லா. 435, 461, 35 இது. அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் டாக்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டு
99 கோடி இருந்தது வந்து இப்போ வந்து 294 மைனஸ்ல இருக்கு மார்ச் 2022. இபிஎஸ் பாருங்க மைனஸ்ல இருக்கு. இபிஎஸ் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து இபிஎஸ் தான் ரொம்ப முக்கியம். இபிஎஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து -37 இருக்கு, 0.37. பரவாயில்ல, முன்னாடி வந்து மார்ச் 21 3086 இருந்தது, 11106 இருந்திருக்கு, 8000 மைனஸ்ல எல்லாமே. இப்போ வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. மற்றபடி இன்னும் பார்க்க காட்டுறோம் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம். நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் பேலன்ஸ் ஷீட்ல வந்து கடன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. 30 தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அதுதான் பாசிட்டிவ், இந்த ஸ்டாக்கு கடன் கம்மியா இருக்கு, வேற ஒன்றும் சொல்ற அளவுக்கு பாசிட்டிவ் எதுவும் இல்லை. ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக கிடையாது இந்த கம்பெனி, அதுதான் ரீசனு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் காட்டுறேன் பாருங்க. ஏன் அந்த ரீட்டைல் ரேட்டர் தான் மாட்டிக்கிட்டாங்க நிறையா, பப்ளிக் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. 83% பப்ளிக் இருக்காங்க. எஃப்ஐஐ 10% தான் இருக்காங்க, டிஐஏ 3% தான் இருக்காங்க, அதர்ஸ் வந்து 2.91. ஸோ பப்ளிக் தான் இந்த ஸ்டாக்ல நிறைய மாட்டிக்கிட்டாங்க வாங்கி. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பப்ளிக் கையில தான் இருக்கு மேக்சிமம். அதனால வந்து கொஞ்சம் நிதானமா பார்த்து நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக அதை பற்றி ஆவரேஜ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு யூஸ்லெஸ் தான் சொல்லுவேன். சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் நான் நம்புறேன். அப்படி உதவியா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறவங்க, டெக்னிக்கல் அனலிஸ்ட் கிளாஸ் ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறவங்க charity23@gmail.com உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நன்றி, நம்ம அடுத்த தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.